ஆதன் தமிழ் நடத்தும் இந்த பிரம்மாண்ட தேர்தல் கருத்து கணிப்பில் நீங்களும் பங்கு பெற கட்டணமில்லா இந்த தொலைபேசி எண்ணிற்கு டயல் செய்யுங்கள். 8144-0805-0805. பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய்தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட், பி தி சேஞ்ச். பிக் ஜீனியஸ் அகாடமியின் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேச்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9-22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மீண்டும் அதிமுகவா அல்லது மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்களா? மக்களின் பதில்கள் இதோ. எடப்பாடி வரணும். ஏடிஎம்கே தான் வரணும். டிஎம்கே முன்னாடி ஆட்சியில வந்தா சரி, நாங்களே இலக்கு போடுவோம். ஏடிஎம்கே தானே? ஏடிஎம்கே வந்ததுல இருந்தே எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். எப்படி வந்தவங்க நல்லா இருக்கும். கொரோனா காலத்துல முக்கியமான உதவிகளை நிறைய செஞ்சிருக்கேன் ஜெயராமன். எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெட்டல் வந்தா நல்லா இருக்கு. எடப்பாடி வந்தா நல்லா இருக்கு. இருட்டல் சிரிச்சிருந்தா அது எம்ஜிஆர் தான் பிடிக்கும். யாரு வந்தாலும் என்ன செய்யறாங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் செய்யறதில்ல. நம்மளுக்கு வந்து யார் ஜெயிச்சாலும் ஒன்று தானுங்க. ஜெயராம் நாங்கள் டிஎம்கே ஜெயிச்சு நல்லா இருக்கோம். எனக்கு அம்மா வரணும் ஆசைப்படுறோம். நான் எப்பவுமே ஸ்டாலின் தானே. ஸ்டாலின் தானே வரணும். மக்களுக்கு வந்து எல்லாமே அடிப்படை வசதி எல்லாமே செஞ்சிடணும். கழிப்பிடம் இல்லை, சுகாதாரம் எதுவுமே நம்ம ஊருக்குள்ள இல்லை. அந்த மாதிரி எல்லாமே நல்லது பண்ணி தரணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லது. எது வந்தாலும் நல்லது தானக்கா. ஐயாவே வரும் கலைஞர். டிஎம்கே வந்தால் தொழில் வாய்ப்புகள் அதிகம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால டிஎம்கே வரும். ஸ்டாலினுக்கு ஏடிஎம்கே தான். எடப்பாடி ஐயா தான். மாட்டோம். யாரு வந்தாலும் இது பண்ண போகிறதில்ல. அதனால நானும் நோட்டா அந்த கேட்டகரி. ஏடிஎம்கே பிரச்சனைன்னு சொல்கிறக்கு எது இல்லை. எங்களையும் அதிமுக எல்லாம் நல்லதாக செஞ்சுருக்காங்க. பொள்ளாச்சி ஜெயராம் முக ஸ்டாலின் வரமாட்டார். இதுக்கு நான் சத்தியம் பண்ணி தர்றேன். எடப்பாடி பொதுவாக ஏடிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. எடப்பாடியே தான் வருவாருங்க. அவர் தான் வரணும். எவ்வளவோ பண்ணியிருக்காரு. இந்த கொரோனா டைம்லும் கூட எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எடப்பாடியே வரணும்னாலும் போதும். எடப்பாடி சார் தான் அவர். எடப்பாடியே வரட்டும். எடப்பாடி வரணும்னு தான் ஆசைப்பட்றங்க. எங்களுக்கு நிறைய சலுகை, இலவச கரண்டு, வீட்டு மனை பட்டா, ரோடு போட்டு கொடுக்கறது, நீ தண்ணீர் வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால அவர் தான் வரணும்னு ஆசைப்படுறோம். எடப்பாடியாக இருக்குதானுங்க. நாங்கள் ஆதரவு வந்து எப்போவுமே அவங்களுக்கு தான் தருவோம். பட்டா இல்லாமல் இருந்தோம், கரண்ட் வசதி இல்லாமல் இருந்தோம், தண்ணி வசதி இல்லாமல் இருந்தோம், எல்லாமே படிப்படியாக எங்களுக்கு எம்எல்ஏ சாரும் மினிஸ்டர் சாரும் நாங்கள் கேட்டோடனே செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் எங்கள் ஆதரவு முழுக்க அவங்களுக்கு தானுங்க. எடப்பாடியே தான் வரணும். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிறக்க எல்லாமே நாங்கள் கேரளாவுக்குள்ளே மறையிறதுனால தோப்பு தோப்பாக தூரம் தூரமாக போயிடுவோங்க. அவங்களுக்கு வந்து போகிறக்கு சிரமமாக இருக்குங்க. இங்கேருந்து போகிறனால சௌகரியமாக இருக்குது. பஸ் வசதியும் இருக்குதுங்க. இங்கேயே ஸ்கூல் பஸ்ஸு எல்லாமே இருக்குது. அப்போல்லாம் ஜெயராமனுக்கு தான் நல்லா பண்ணிக்கிறாருங்க. நல்லா பண்ணிக்கிறாரு. மக்கள் மசி இடம் பிடிச்சிருக்காரு. எடப்பாடி தானுங்களுக்கெல்லாம் சலுகைகளை நல்ல முறையாக செஞ்சுருக்காங்க. அது மாதிரி இனியும் மேலே எங்களுக்கு நிறைய சலுகை செய்வாங்க. அதனால அவர் தான் வரணுங்க. உள்ளாட்சி பொறுத்தளவுக்கு ஜெயராமன் தான். டிஎம்கே வரணும் இல்லைன்னா மற்ற கட்சி வரணும். மக்களுக்கு யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க வரணும். அவ்வளோதாங்க. டிஎம்கே ஜெயராமன். பொள்ளாச்சி பொறுத்தளவுக்கு பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தான் அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்குது. கடந்த 5 ஆண்டுகாலம் வந்து மிக சிறப்பாக வந்து சேவை செஞ்சுருக்கிறாரு. அது போக எந்த சட்டமன்றத்தில் செய்யாத வேலையை அத்தனை வேலையும் வந்து காலேஜை கொண்டு வந்திருக்கிறாரு, ரோட்டை கொண்டு வந்திருக்கு. பொள்ளாச்சியில் சுதந்திரமாகின காலத்திலிருந்து இந்த ரோடுகளை விரிவாக்கமே எதுவுமே பண்ணல. ஆனால் இவர் தோத்தி தான் வந்து பாலக்காடு ரோடு, பல்லட ரோடு, கோயம்புத்தூர் ரோடெல்லாம் விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் வரணும். அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கு. டிஎம்கேலாம் எம்எல்ஏ வரணும். ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு. ஏடிஎம்கே அடிக்கிறதுக்கு நீங்கள் எந்த கொம்ப நாளே முடியலன்னு நான் சொல்ல போகிறேன். ஜெயராமன் தான். ஜெயராமன் தான் நல்லா செஞ்சுருக்காரு. ரொம்ப கழிப்பு நல்லா செஞ்சுருக்கிறாரு. டிஎம்கே தான் ப்ரோ. பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லைங்க, 234 தொகுதியிலையும் அதிமுக தான் வெல்லுங்க. பொள்ளாச்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஜெயராமன் ஜெயிச்சிருவாருங்க. ஏன் காரணம்னா அவர் இங்கே பொறுத்தளவுக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்காருங்க. இந்த அன்னி சக்தின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா, அதுதான் ஸ்டாலின். ஸ்டாலின் அணி. அவங்க வந்து தேவையில்லாத ரூமரை பரப்பி 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 அவங்க பேரை தான் அவங்க எடுத்துக்கிறாங்களே தவிர நம்ம பேரை நமக்கு எடுத்துக்கல. இன்னும் எக்ஸ்ட்ரா
நம்மளுக்கு பயன் தான் வந்திருக்குது. அண்ணன் ஜெயராமன் வந்து ஜெயிப்பாரு. எடப்பாடி அவர் எல்லாருக்கும் நல்லது செய்யறாரு, பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் நல்ல உதவி செய்யறாரு. இங்க பொள்ளாச்சி போறது அளவுக்கு டிஎம் கேக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகங்க. எடப்பாடி எடப்பாடி தான் வாச்சு இலக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. தெரிஞ்சு மேபி ஏடிஎம் கே வரலாம். ஜெயராமனுக்கு தான் வாய்ப்பு. ஜெயராமன் தானே வருவாரு. யாரு வந்தாலும் அவங்க சந்தோஷம் தான். யாரு வந்தாலும் எல்லாம் நல்லது பண்ணா போதும் மக்களுக்கு. எடப்பாடி அம்மாவோட பேரு இங்கே நம்ம தலைவரோட பேர் அம்மாவோட பேர் காப்பாற்றினாங்கன்னா இன்னும் நம்மளை தமிழ்நாடு நல்லா இருக்குங்க. ஒரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவருக்கு தான் அதிகமாக இருக்குது. அவர் வந்து என்ன பொறுத்தளவு என்னவுக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். அவரோட வாய்ப்பு அதிகமாக இருந்தால் தான் இருக்குது. ஏடிஎம்கே தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாக அவர் போனால் எது எந்த வேலையில அவர் போய் நேரடியாக போய் பேசலாம் பிடிக்கலாம். இவ்வளையில பார்க்கணுனாலே ஒரு நாலு நாள் அப்பாயின்மெண்ட் இருக்கணும். அவர் போனவர் நம்ம ஒரு சின்ன ஒரு இதுக்காக வண்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஒரு அவரோட லெட்டர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அவங்க போனேன். அவர் இல்லை இருந்தாலும் அவர் எழுதி வச்சுருந்தாங்க. அடுத்த நாள் அவரே கூப்பிட்டு வர சொல்லி லெட்டர் கையிலே கொடுத்து விட்டாங்க. அந்த மாதிரி இவியை பொறுத்தளவுக்கு யாராலும் டக்குனு மீட் பண்ணலாம். இப்போவே நாள் வீ ஒரு பிஏ கூப்பிட்டல் இப்போ நான் டைரெக்டாக பேச முடியாது. அவரோட நம்பர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அருமை நல்லா இருக்குது. எந்த வேலைனாலும் செஞ்சு கொடுக்குறாங்க. மற்றபடியெல்லாம் அவனையும் எல்லாம் இப்போ அரசியலில் யார் யார் என்ன வேணால் சொல்லுவலாம். இறக்கித்தா எடப்பாடி பழனிசாமி பாருங்க, அவர் நல்லதாகவே செய்கிறாருங்க எல்லாம். அதே மாதிரி அது நேரங்கள் ஏடிஎம்கே மினிஸ்டர் விருதை வருவாருங்க. இபிஎஸ் எடப்பாடி அரசியல் நல்லதானங்க இருக்குது. எடப்பாடி வர்றதுதாங்க எங்களுக்குலாம். அவங்க நாங்களே இலை தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே எப்போதுமே அழைக்கு தான் போடுறவங்க. நாங்கள் நாலாறு கூட்டமே எல்லாம் அதுக்கு தான் இருக்கிறோம். எடப்பாடி வருவோம் அப்படின்னு யார் வந்தாலும் சரிங்க. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு யூனாக தான் இருக்குது. இப்போ ஏடிஎம்கே தான் இருக்குது. பொள்ளாச்சி போகிறதெல்லாம் ரெண்டு பேர்த்துக்குமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குங்க. டிஎம்கே கொஞ்சம் வாய்ப்பு கூடுதலாக இருக்கலாம். எடப்பாடி ஏடிஎம்கே எடப்பாடி வருவாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஏடிஎம்கே வெற்றி வாய்ப்புங்களா? அம்மா வீலுக்கு தான். அம்மா தான் ஜெயிக்கும். எம்ஜிஆர் எப்போ வந்தாங்களா? எம்ஜிஆருக்கே எரட்டால வந்தது. அதிலிருந்து நாங்கள் எரட்டாலுக்கே தான் போடுறோம். பொள்ளாச்சின்னா பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மாண்பு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டு பேர் செயல்பாடு மந்திரி வேலுமணி அவர்களும் நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நிறைய வேலை நடந்துகிட்ருக்கு நீங்களே பார்க்குறீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய மக்களுக்கு கொரோனா டயத்துலேயும் ஆகிட்டு மற்ற நேரம் ஆகிட்டு எல்லோரும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இப்போ நிறைய 6 லேடிஸ்க்கு 6 சிலிண்டரு, மாதம் 1500 பணம், பொங்கலுக்கு 2500 பணம், இது போல் நிறைய திட்டங்கள், இலவச மின்சாரம். அது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரோடு வசதி, தண்ணி வசதி, அம்பராம்பலை கூட்டு குடிநீர் 75 கோடி ரூபாயில் தண்ணி வசதி எல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நிறைய ஏழைகளுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்குறாங்க, விவசாயிகளுக்கு செஞ்சுருக்குறாங்க, எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடி வர போகிறார். பொள்ளாச்சி ஜோகரியில் வெறுவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் பொள்ளாச்சி வா ஜெயராமன் ஜெயிக்க போகிறார். எடப்பாடி தான் அதிகமாக தெரியும். இந்த தடவை மெஜாரிட்டி யாரும் வர மாட்டாங்கண்ணா. எடப்பாடி ஏறதும் வரணும். ஜெயராமன் வெற்றி வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெற்றில தான் வரும். ஜெயராஜ் ஜெயராமனுக்கு தானே. ஸ்டாலினுக்குங்கண்ணா வெற்றி வாய்ப்பு ஏடிஎம்கே தான். நமக்கு வந்து அம்மா இருக்கிறவருக்கு ஏடிஎம்கே நல்லாச்சுங்க. இப்பவும் ஏடிஎம்கே வந்தால் எல்லாம் நல்லா இருக்குங்க. திமுக தான் வரணும். திமுக ஜெயராமுக்கு எது வந்தாலும் எனக்கு என்னங்க சாமி, எது வந்தாலும் சரி. எடப்பாடி தான் வருவார். ஸ்டாலின் ஜெயராம் அதிமுக தான் இருக்குங்க. வந்தா அம்மா வந்தாலும் வரலாம். ஜெயராம் எடப்பாடி வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்குமா? எடப்பாடி வரணுங்க. எடப்பாடி நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. கொரோனாலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் சமாளிச்சாருங்க. இனி அவர் தான் எங்களுக்கு தோணுது அப்படின்ட்டு. அது மக்கள் தான் முடிவு பண்ணும். வெற்றி வந்து ஜெயராமனுக்கு உறுதியாக சொல்ல முடியாதுங்க. ஏடிஎம்கே ஏடிஎம்கே கேட்குறாங்க. நம்மளோட ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா நல்லா எப்படி சொல்கிறது, எல்லாருமே இந்த ரோடு ஃபெசிலிட்டிஸ் முதல் கொண்டு எல்லாமே சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஜெயராமன் வந்தால் இன்னுமே பண்ணுவார். அதுவும் போக நம்மளுக்கு குடும்பத்துக்கு 1500 தரன்ட்ருக்காங்க. நல்லது பண்ணுறாங்களே ஜி, அது அப்போ நல்லது பண்ணுறவங்க தானே வந்தாகணும். எடப்பாடி வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவர் விவசாயத்தின் மகன். இவங்க வந்து குடும்பத்தால் வரவங்க. அவங்கெல்லாம் டிஎம்கே ஆளுங்க. அவங்க வந்தாலும் வெறும் குடும்ப பிரச்சாரம் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஜெயராமனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஜெயராமன் தான் வாய்ப்பு அதிகம். ஜெயராமன் தான் கமலஹாசன் வர வேண்டும். அவர் தான் எங்கள் முதலமைச்சர். இட்டிங்கமே ஜெயராமன் தான் இருக்கு. ஒரு மாற்றம் தேவைன்னு எல்லாருமே விரும்புகிறோம். நான் எப்பயுமே எங்கள் அண்ணன் சீமானுக்கு தான் டிஎம்கேக்கு தான் நாங்கள் ஆதரவு. எடப்பாடி எடப்பாடி சார் வந்து நல்லா பண்ணுறாரு. ஏடிஎம்கேங்களா வெற்றி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கேக்கு தான் போடுவோம். நீ வந்து ஸ்டாலின் வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இந்த ஒரு டைம் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல அப்படின்னு ஏடிஎம்கே தான் வரணும். எடப்பாடி எடப்பாடி தாங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் அவர் இது 10 வருஷமும் நல்லாவே பண்ணியிருக்காருங்கல்ல. மக்களுக்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கொரோனா டயத்தில் எல்லாத்துக்கும் ஏழை மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருக்காரு.
நல்லா பண்ணியிருக்காருங்க. யார் வந்தாலும் நல்லா இருக்கணும், நாம் பாடுபடணும் சார். ஜெயராம வந்தோமோ ஒன்று நம்மளுக்கு ஒன்று இது பண்ணுறது இல்லை, நாம் உழைக்கிறது உழைச்சத்தான் தேர்வணுங்க சார். நான் பாடுபடுறது நான் பாடுபடணும், வரதராஜ் வந்தாலும் நான் பாடுபடுறது நான் பாடுபடணும் சார். யார் வந்தாலும் இறைவனோட செயல் தான். ஸ்டாலினா எடப்பாடியான கேட்டால் எனக்கு ரெண்டு பேருமே வந்து அந்தளவுக்கு இல்லை. எடப்பாடி கூட ஓரளவுக்கு எடுத்துக்கலாம், ஸ்டாலின் அந்தளவுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். பழையபடி அவர் ஜெயராமன் தான். என்னுடைய மனசில் ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதிமுக தான் இது ஒரு கோட்டை, அதிமுக தான் ஜெயிக்கும். ஜெயராமன், ஜெயராமுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா பிரகாசமாக இருக்குது. காரணம் வந்து அவர் நல்லா செஞ்சுருக்காரு, சில தவறுகளெல்லாம் நடக்கலாம்ங்க. எடப்பாடி ஐயாவுக்காக, எடப்பாடி ஐயா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் நல்லா அருமையாக செய்கிறாரு, எல்லா திட்டங்களும் அருமையாக கொண்டு வந்துட்டுருக்காரு. இவங்க போய் ரெண்டு பேருக்குமே சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வந்து ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே எப்போ போடுறது வந்து அம்மாவுக்கு தான் போடுவாங்க. இது யார் வராங்க யார் வராங்க எங்களுக்கு தெரியாது. எங்கள் ஓட்டு அம்மாவுக்கு தாங்க. அம்மாவுக்கு ஸ்டாலின் தான் வரணும். ஜெயராமன், எடப்பாடி, யார் வந்தாலும் எங்களுக்கு சம்மதம் தான். சீமானுக்கு எதிர்பார்க்கறோம். வரதாஜன் தான் வாய்ப்பு, ரெட்டால தான் வருங்க. ஜெயராமன் தான் நினைக்கிறேன். ரெட்டலைக்கு தான் போடுவோம்ங்க. எங்க ஆதரவு எல்லாமே ரெட்டலைக்கு தான். எடப்பாடியே வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி தான் வர. டிஎம்கே தான் வரும். சரஸ் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தா பரவாயில்ல. எடப்பாடி தான் போதும் எல்லா ராஜ்யம். அதனால புதுசாக வரால பார்ப்போம். அம்மா தான் வரும். அம்மா எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா உதவி பண்ணுறாங்க. எங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் அம்மா தான் வரணும்னு நினைக்கிறேன் நினச்சிட்ருக்கிறப்ப.